நவராத்திரிய பத்தி பேச போறோம். இன்றைக்கு நவராத்திரி விரதம் ஆரம்பம். இன்றைக்கு தான் முதலாவது நாள். உங்களுக்கு தெரியும், நவராத்திரி என்பது 9 தினங்களை கொண்டது. முதல் 3 தினங்கள் துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டும். அதில் முதலாவது நாள் இன்றைக்கு, நாளைக்கு, நாளண்டைக்கு 3 தினங்களும் துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டும். அடுத்த 3 தினங்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். செல்வத்தை வேண்டி மகாலட்சுமி வழிபாடு. அடுத்த 3 தினங்கள் சரஸ்வதியை வழிபட வேண்டும். ஞானத்தை வேண்டி சரஸ்வதி வழிபாடு செய்வது. அதில் முதலாவது நாள் இன்று. எல்லோரும் நவராத்திரி வழிபாடை செய்ய வேண்டும். நாங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து 4வது வருஷமாக நான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதற்கு முன்னுக்கும் 3 வருஷம் நவராத்திரியை பற்றி பேசியிருக்கிறேன். நாங்கள் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த வழிபாடை செய்தீர்கள். ஐயா, நீங்கள் வழிபா சொல்லித்தந்தீங்கள், இன்றைக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதனங்களை வைத்தோம், எந்த பழத்தை நெய்வேதனம் செய்ய வேண்டும், எந்த பழத்தை தானமாக கொடுக்க வேண்டும், எந்த பூவினால் அர்ச்சனை செய்ய வேண்டும், எந்த பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று 9 நாளைக்கும் பிரித்து பிரித்து சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சோம்னு சொல்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த கிழமையும் நான் இன்றைக்கு முதலாவது நாள் என்ன செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறேன் காலையில் 6 மணி. பின்னேரம் 6 மணிக்குத்தான் சூரிய அஸ்தமனத்தோட சூரியன் அஸ்தமனமாகும் போது தான் நவராத்திரி விரதத்தை தொடங்க வேண்டும். அப்போ இப்பயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கெல்லாம் கடையில் போய் வாங்கி வச்சு ரெடியாக செய்வீங்க. இன்றைக்கு அம்பாளினுடைய வடிவம் வந்து மகேஸ்வரி. மகேஸ்வரி என்னும் வடிவத்தில் இன்றைய தினம் அம்பாளை நீங்கள் வழிபட வேண்டும். இன்றைய தினம் அம்பாளின் வடிவம் மகேஸ்வரி. இன்றைக்கு என்ன கோலம் போடணும்னா அரிசி மாவினால் பொட்டு கோலம் போட வேண்டும். அரிசி மாவினால் புள்ளிகள் வைத்து கோலம் போட வேண்டும். இன்றைக்கு அரிசி மாவினால் கோலம் போட தெரிந்தவர்களை கோலம் போட சொல்லுங்க. கோலம் போடுவது என்பதை கோலத்தை பற்றி நான் தனியாக ஒரு எபிசோட் சொல்லியிருக்கேன். எறும்புகளுக்கு உண்டான அழகாக போடப்பட்ட உணவு கோலம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் நல்ல வடிவாக நல்ல அரிசி மாவெடுத்து கோலம் போடுங்கோ. நாங்கள் கோலம் போடுறதே எறும்பு வந்து அதை உண்ண வேண்டும். ஓரறிவு ஜீவன் எறும்புன்றதை நான் சொல்லியிருந்தேன். கொழுப்படியில் 2 அறிவு ஜீவன் என்ற எறும்பு நான் சொல்லியிருக்கிறேன். கொழுப்படியில் வந்திருக்கும் கோலம் எறும்பு மெக்க வேண்டும். எறும்புக்கான உணவு தான் கோலம். அதனால் இன்றைக்கு அரிசி மாவினால் பொட்டு கோலம் போட வேண்டும். இன்றைக்கு என்ன பூக்களினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டுமானால் மல்லிகைப்பூ அல்லது சிகப்பு அரளி. மல்லிகைப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சிகப்பு அரளிப்பூ, அரளிப்பூவில் வெள்ளை அரளி ஒன்று இருக்குது, சிகப்பரளி. சிகப்பு அரளிப்பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள்கிட்ட அம்பாள் படம் சிலை இருந்தால் தாராளமாக வைக்கலாம். அல்லாட்டி துர்க்கையம்மனுடைய படம் இருந்தால் அல்லது துர்க்கையம்மனுடைய சிலையை வைத்து அந்த சிலைக்கு சிகப்பு பூவினால், சிகப்பு அரளி அல்லது மல்லிகை பூவினால் மாலை கட்டி போடுங்கள் அல்லது பூவை சாத்துங்க. அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வம் இலையினால். நாங்கள் சிவனுக்கு ரொம்ப விசேஷமானது வில்வம் இலை. வில்வம் இலையை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். வில்வம் இலையினால் சிவனை அர்ச்சனை செய்தால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் என்பது சாத்திரம் சொல்லுது. அதனால் இன்றைய தினம் அம்பாளுக்கு வில்வமிலையினால் அர்ச்சனை செய்தால் சகல பாவங்களும் நீங்கும். இன்றைக்கு என்னத்தை நெய்வேதனமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் வெண்பொங்கல், வெள்ளை பொங்கல், வெண்பொங்கல். அதில் கொஞ்சம் இனிப்பு போட்டு வெண்பொங்கலை நெய்வேதனமாக செய்யுங்கள். இப்படி 9 தினங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய நெய்வேதனங்களை சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ரெடி பண்ணுங்கோ, கொஞ்சம் சிரமப்படுங்கோ, கொஞ்சம் கஷ்டப்படுங்கோ. இந்த வேலைகளெல்லாம் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு பொருளும் கிடைத்தற்கரிய பொருள் இல்லை. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை. எல்லா பூக்கடையில் பூ கிடைக்கும். அதே மாதிரி வெண்பொங்கல் ஒன்றை வச்சு அதை நெய்வேதனமாக வைத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, எல்லாருக்கும் அதை கொடுத்து மகிழுங்கள். நெய்வேதனம் என்பது ரொம்ப விசேஷம். என்ன பூஜை வழிபாடு செய்தாலும் நெய்வேத்தியம் முக்கியம். வெண்பொங்கல் நெய்வேதனம். இன்று பாட வேண்டிய ராகம் வந்து தோடி ராகம். நான் நேற்று சொன்ன மாதிரி தோடி ராகத்தில் அமைந்த பாடல்களை சங்கீத ஞானம் உள்ளவர்களை, சங்கீதம் தெரிந்தவர்களை கொண்டு பாடலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க. அப்படி இல்லாட்டி சங்கீதம் தெரிஞ்ச ஆக்கள் யாராவது அக்கம் பக்கத்தில் இருந்தால் அவர்களை கூட்டி வந்து தோடி ராகத்தில் ஒரு பாடலை பாட சொல்லுங்க. என்னென்ன பழத்தை நெய்வேதனம் பண்ண வேண்டுமானால் வாழைப்பழம், வாழைப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்.
வாழைப்பழத்தை நைவேதனம் பண்ணி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பழத்தை தானமாக கொடுங்கள். ஒரு வெற்றிலையில் வாழைப்பழத்தை வச்சு ரெண்டு பூவை வைத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானம். கொழு அழைத்தல், கொழு அழைத்தல்னு இந்தியாவில் சொல்லிவிடும். கொழு வச்சா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு போய் வெத்தலை பழம் கொடுத்து அவர்களை அழைக்க விடும். இன்றைக்கு நீங்கள் எங்களை வீட்டுக்கு வாங்கோண்டும், நாளைக்கு நாங்கள் அவங்கள வீட்டுக்கு போகிறது. அயலவர்களை அழைத்து அவர்களை எல்லாம் பாடல் பாடச் சொல்லி அவர்களுக்கு பிரசாதமாக இந்த வெண்பொங்கலையும் வாழைப்பழத்தை தானம் செய்யுங்கள். இறைவனுக்கு நைவேதனம் செஞ்சுட்டு ஒரு சீப்பு வாங்கினா அதில் 10-15 வாழைப்பழம் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி முதலாவது நாள் நவராத்திரி விரதம் இருந்தால் அதனுடைய பலன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது நாளுக்குண்டான பலம் வறுமை நீங்கும். வறுமையை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் துர்க்கை அம்பாளுக்கு இருக்குது. துர்க்கை அம்மனைத்தான் முதல் 3 தினங்களும் நாங்கள் வழிபடுறோம். அந்த முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்மனை வழிபடக்கூடிய காலத்தில் எங்களுக்கு வீரம் கிடைக்கும். அதில் துர்க்கை அம்பாள் சகல பாபங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியவள். அவள்தான் மகிஷாசுர மர்த்தினி. மகிஷம்னா எருமை மாடுன்ற அர்த்தம். மகிஷாசுரன் என்பது எருமை மாட்டு தலையை உடைய அசுரனை வதம் செய்தவள். எப்போ நீங்கள் கோயிலில் போய் துர்க்கை அம்மனை பார்த்தீங்களா இருந்தால் துர்க்கை அம்பாளினுடைய பாதம் எருமை மாட்டு தலைக்கு மேலே துர்க்கை அம்பாள் நிற்பது போன்ற ஒரு திருக்கோலத்தை நீங்கள் ஆலயங்களில் காணலாம். மகிஷாசுரன், மகிஷம் என்பது எருமை மாட்டு தலையை உடைய சூரனுக்கு அசுரனுக்கு பேர் மகிஷாசுரன். அவனை வதம் செய்தவள் துர்க்கை அம்பாள். அந்த துர்க்கை அம்பாளுக்கு உண்டான நாள் முதலாவது நாள். இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடி உள்ளவர்கள் நவராத்திரி வழிபாடு செய்யுங்கள். பொதுவாக நவராத்திரியினோட கல்வி செல்வம் வீரம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திற்காகவும் நவராத்திரி வழிபாடு செய்யலாம். துர்க்கை அம்பாள் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர்கள். நாகதோஷம் உள்ளவர்கள் ராகு கேதுன்னு 2 கிரகம், இதில் ராகுவினுடைய தோஷம் உள்ளவர்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். ராகு தோஷம் உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கா, 2 ராகு இருக்கா, 7 ராகு இருக்கா, 8 ராகு இருக்கா, உங்களுக்கெல்லாம் நாகதோஷம் உண்டு. அப்படி ராகுவினால் நாகதோஷம் உண்டானவர்கள் எல்லாம் நவராத்திரியில் முதல் நாள் வழிபாடை செய்யலாம். துர்க்கை அம்பாளை பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். இதே மாதிரி நான் காலையில் 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நைவேதனம் செய்ய வேண்டும், என்ன பழங்களை நைவேதனமாக செய்து தானமாக கொடுக்க வேண்டும், அதே போல் என்ன பூவினால் அர்ச்சனை செய்ய வேண்டும், என்ன பத்திரத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும், என்ன பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும், என்ன ராகம் பாட வேண்டும்ட்டு தொடர்ந்து 9 நாளும் நான் சொல்லி வர்றேன். நான் காலையில் 6 மணிக்கே இதையெல்லாம் சொல்கிறதுனால அன்றைக்கு பூரா உங்களுக்கு நேரம் இருக்குது. முடிந்த அளவு, அதாவது கடன் வாங்கி செய்யாதீங்கோ, கஷ்டப்பட்டு செய்யாதீங்கோ, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப முடிந்த அளவு அந்த நெய்வேதனங்களை செய்ய பாருங்கள். இறைவனை அந்த வடிவத்தில் வழிபடப்ப அன்றைக்கு மகேஸ்வரி என்கின்ற ரூபம், ஒவ்வொரு நாளைக்கு அம்பாள் ஒவ்வொரு வகையான ரூபத்தை தாங்கி நிற்கின்றால் அந்த ரூபத்தில் வழிபாடு செய்யுங்கள். அந்தந்த கோலத்தை போடுங்கள். இதெல்லாம் பெரிய செலவு இல்லை. அதெல்லாம் சில நாள் அக்ஷதையில் கோலம் போடணும், சில நாள் அரிசி மாவினால் கோலம் போடணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தாரேன். அந்தந்த முறையை செய்யுங்கள். கண்டிப்பாக வீட்டில் கொழு வைக்காட்டியும் பரவாயில்லை, கும்பம் வைக்கலாம். சில பேர் கேட்கறது, ஐயா எங்களுக்கு கொழு வைக்கலாம் வசதி இல்லை, நாங்கள் வெறும் கும்பத்தை வைக்கலாமா? தாராளமாக சாமி ரூமில் சாமி படம், எல்லா வீட்லேயும் சாமி படம் வைத்திருப்பீர்கள். இந்துக்கள் சைவ சமயத்தை சார்ந்த நாங்கள் எல்லோரும் வீட்டில் சாமி படம் இருக்குது. சாமி படத்துக்கு முன்னுக்கும் ஒரு தட்டத்தில் மண்ணை போட்டு அதுக்கு மேலே ஒரு கலசத்தை வச்சு கலசத்துக்குள்ளே வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு தண்ணீரை ஊற்றி முளைப்பாளிகையை வளரச் செய்து கொழு வைக்காட்டியும் பரவாயில்ல, கும்பம் வையுங்கள், கலசம் வையுங்கள். கும்பம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்பாள், அடுத்த 3 தினங்களும் மகாலட்சுமி, அடுத்த 3 தினங்களும் சரஸ்வதியாக நினைத்து அந்த கும்பத்தை வழிபாடு செய்யுங்கள். முதல் 3 நாளைக்கு சிகப்பு கலரில் பட்டு கட்டுங்க.
அடுத்த 3 நாளைக்கு லட்சுமியை நினைச்சு மஞ்சள் அல்லது பச்சை கலர்ல பட்டு கட்டுங்க. கடைசி 3 நாளும் சரஸ்வதியை நினைத்து வெள்ளை கலர்ல பட்டு கட்டுங்க. துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்தால் எங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும். நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.